புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை ரயில் நிலையத்தில் பொதுமக்களிடம் புகையிலை பயன்படுத்த மாட்டோம் என உறுதிமொழி வாங்கிய சிவ சண்முக பாபுஜி சுவாமிகள். சர்வதேச புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் புற்றுநோயை தடுத்து பல லட்சம் நபர்கள் இறப்பதை தடுக்கவும், புற்றுநோயை தடுத்து உயிரை காக்கும் சிகிச்சையை மேற்கொள்ள அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டியும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள நாகமலை ஸ்ரீ நாகசக்தி அம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக கோவை ரயில் நிலைய வளாகம் முன்பாக புகையிலை போடுவது மற்றும் புகை பிடிப்பது போன்ற தீய பழக்கங்களால் வரும் புற்றுநோய் குறித்த அபாயத்தை விளக்கும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. நாகமலை ஸ்ரீ நாகசக்தியம்மன் தியான பீடத்தின் சித்தர் சிவ சண்முக சுந்தர பாபுஜிகள் தலைமையில் நடைபெற்ற இதில் ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அங்கு வரும் பயணிகளிடம் புகையிலை பயன்படுத்த மாட்டோம் என சுவாமிகள் தலைமையில் உறுதிமொழி கூறப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாபுஜி சுவாமிகள், தற்போது அதிகரித்து வரும் எந்த புற்றுநோய்க்கு நமது பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மருந்துகள் உள்ளதாகவும், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்நோயிலிருந்து காத்துக் கொள்ளும் விதமாக இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுவதாக தெரிவித்தார். ஓம் சக்தி. ஸ்ரீ நாகசக்தியம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம், புகையிலை எதிர்ப்பு பிரச்சாரம். தற்போது வாழ்ந்து வரும் மனித வாழ்விலே புற்றுநோய் என்பது மனித குலத்திற்கு மிகவும் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த புற்றுநோயை நாம் தடுப்பதற்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருந்தாலும் மக்களிடத்திலே விழிப்புணர்வு, புகையிலை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததனால் இன்று புற்றுநோயில் சுமார் வருடத்திற்கு பல லட்சம் பேர் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள். பிப்ரவரி 4 அன்று இன்று நடைகின்ற புற்றுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் இப்பொழுது செய்யவிருக்கின்றோம். அதாவது புற்றுநோய்க்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சித்தர்கள் மூலிகை மருந்துகளை கண்டுபிடித்துள்ளார்கள். நாகசக்தியம்மன் தெய்வீகை மூலிகை ஆராய்ச்சி என் பயிற்சி நிலையம் புற்றுநோய்க்கு நித்திய பரிபூர்ணி கஷாயம் என்ற மூலிகை கஷாயத்தை கண்டுபிடித்து அதை தமிழக முதல்வரிடத்திலும் சுகாதாரத்துறை அமைச்சரிடத்திலும் ஒப்படைத்துள்ளோம். அது ஆய்வுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆய்வில் இப்பொழுது புற்றுநோயை குணப்படுத்துகின்ற காரணிகள் நாங்கள் கண்டுபிடித்த நித்திய பரிபூர்ணி கஷாயத்தில் இருப்பது என்று தகவல் வந்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான நேரம் புற்றுநோயை வராமல் தடுக்க அனைவரும் இளைஞர்கள் பொதுவாக புகையிலை போடுவதை தவிர்க்க வேண்டும். ஆன்ஸ், பான்ட்ராக் போன்ற புகையிலைகளெல்லாம் போடாமல் இருக்க வேண்டும் மற்றும் புகைப்பிடிப்பதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். பொது இடங்களிலே புகைப்பிடிப்பதினால் புகைப்பிடிப்பவரை விட அருகில் இருப்பவர்கள்தான் புற்றுநோய் வருகின்றது. இதில் பெண்கள், குழந்தைகள், பெரியோர்கள், சிறுவர்கள் இவர்களுக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தமான புற்றுநோய் மற்றும் தொண்டை புற்றுநோய், இந்த புற்றுநோய்கள்லாம் வருவதற்கு காரணம் புகையிலையே. அதனால் புகையிலையை எல்லோரும் போடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் நாகசக்தியம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக வற்புறுத்துகிறோம். இன்று சுமார் 10,000 பேருக்கு துண்டு அறிக்கைகளை நாகசக்தியம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பாகவும் விஸ்வர்மா சங்கங்களின் சார்பாகவும் தரவிருக்கின்றோம். கோவை ரயில் நிலையம், கோவை பஸ் நிலையம், உக்கடம், டவுனால் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் இந்த புற்றுநோய் எதிர்ப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்படுகிறது.